வணக்கம் நேயர்களே, காலை வணக்கத்தோடு நாடுமீடும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வழக்கம் போல இன்றைய நாளின் 20 முக்கிய செய்திகள் என்ன என்பதை பார்த்து விடலாம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 142வது பிறந்தநாள் என்று 1949 செப்டம்பர் 17 கொட்டும் மழையில் ராபின்சன் பூங்காவில் திமுக துவங்கப்பட்ட தினமும் இன்று. தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக எதிர்க்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மும்மொழி திட்டத்திற்கு அதிமுக அரசு ஆதரவா என்று சட்டப்பேரவையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தை பிரிப்பது சரியல்ல என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தை இரண்டாக பிரிக்க சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். கிசான் திட்டத்தில் 110 கோடி ரூபாய் ஊழல், இதற்கு யார் பொறுப்பு என்று சட்டப்பேரவையில் முனைவர் க. பொன்முடி கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். தமிழகத்தை மாபெரும் போராட்டத்திற்கு மத்திய அரசு உந்தித்தள்ள வேண்டாம் என்று நீட் விவகாரத்தை சுட்டிக்காட்டி முரசொலி தலையங்கம் தீட்டியிருக்கிறது. வரதட்சணை தொடர்பான மரணங்களுக்கு 10 ஆண்டுகள் சிறை விதிக்கும் சட்ட மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தும் போது உரிமையாளர் பெயர் வெளியிடப்படாது என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அரசின் திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்தினால் அதில் உரிமையாளரின் பெயர் இருக்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரிய தேச்சி விவகாரம் நீதிமன்ற தீர்ப்பே இறுதி என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற தீர்ப்பு என்னவோ அதன்படி முடிவெடுப்போம் என்று அரசு தற்போது தெரிவித்திருக்கிறது. பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் கட்டாத வீடுகளுக்கும் வாழ்த்து சொல்லிய மத்திய அரசு என்ற செய்தியை பார்க்கிறோம். ஊரக மற்றும் நகர்ப்புற தனி அதிகாரிகளின் பதவிக்காலம் 6 மாதம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரி அருகே ஆன்லைன் வகுப்பின் போது மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் காவல் நிலையங்களில் சிசிடிவி கேமரா உள்ளதா என்று உச்சநீதிமன்றம் அறிக்கை கேட்டிருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். 861 கோடி ரூபாய் செலவில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் நிச்சயம் அமைக்கப்படும் என்று பாஜக திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 1.5 கோடியை தாண்டியிருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 50 லட்சத்தை தாண்டி பதிவாகியிருக்கிறது. ஜப்பானின் புதிய அதிபராக யெஷுஹுயிட்டே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். தோனியின் ஆட்டத்தை பார்க்க ஆவலோடு இருக்கிறேன் என்று வீரேந்திர சேவாக் தெரிவித்திருக்கிறார்.
நாம் தொடர்ந்து நாடு மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம். இன்றைய செய்திகள் குறித்து நம்மோடு பேச தமிழ்கா அமுதரசன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். இன்னைக்கு தந்தை பெரியாரோட 142வது பிறந்த நாள். அரசியலமைப்பு, மதசார்பின்மை, மாநில உரிமைகள் அப்படின்னு இன்னைக்கு மிக தீவிரமா கோரிக்கைகள் எழுந்திருக்கிற இந்த நிலையில தந்தை பெரியாரோட பிறந்தநாள் இன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. பெரியாரோட கொள்கைகள் இன்னைக்கும் எவ்வளவு தேவைப்படுது உங்களோட பார்வை? அனைவருக்கும் தந்தை பெரியாரினுடைய 142வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தந்தை பெரியாரினுடைய கொள்கை அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் வளரக்கூடிய கொள்கை. ஒவ்வொரு இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஏற்று விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கையாக இருந்துட்டுருக்குது. குறிப்பாக இன்னைக்கு தேவைங்கிறத சொல்லும் பொழுதும் சரி, இன்றைக்கு சமகாலத்தில் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாலுமே 1937-38 தந்தை பெரியார் ஏற்றி வைத்த அந்த இந்தி எதிர்ப்பு போர், அந்த தீ இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவை தாண்டி இன்னைக்கு பஞ்சாப், ராஜஸ்தான் வரைக்கும் இன்னைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு தந்தை பெரியார் தான் 1938 செப்டம்பர் மாதத்தில் வந்து தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வெட்கமில்லாத வந்தேரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தேசிய இனங்களும் அவர்களினுடைய மாநில உரிமையை வந்து முழங்குறாங்க. அவர்களுடைய தாய்மொழியை வந்து அவர்கள் தூக்கி பிடிக்கிறாங்க. இந்தி திணிப்பை வந்து அவர்கள் எதிர்க்கிறாங்க. இத்தனை நாட்களாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்த மாநிலங்களில் கூட இன்னைக்கு இந்தி வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக இன உணர்வை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல தந்தை பெரியாரை பார்ப்பனிய எதிர்ப்பிலிருந்து நம்ம வந்து புறக்கணிக்கவே முடியாது. இன்னைக்கு பீகார் மாநில உரிமை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள்லையும் தமிழகத்தின் உரிமை பறிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அனைத்துலயுமே மாநிலத்தோட கருத்துக்கள் கேட்கப்படுறதில்ல, மாநில அரசு அனுப்புற கடிதத்துக்கு மதிப்பு இல்லை அப்படிங்கும் போது இந்த மாநில உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமானது, அதை பெரியார் எவ்வளவு வலியுறுத்தினார்? மாநில உரிமைங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கும் பொழுது இந்த அடக்குமுறைகளுக்காகத்தான் தந்தை பெரியார் வந்து சுதந்திர தினத்தையே வந்து துக்க தினம் அப்படின்னு சொன்னார். நீ எங்களுக்கு இவ்வளவு நாளா பிரிட்டிஷ்கார ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா, இன்னைக்கு வந்து ஆரியர்கள் கையில கொடுத்துட்டு இருக்கு. வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளி, டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு முதலாளி எங்களை ஆட்சி செய்வது வந்து எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும், எங்களுக்குன்னு வந்து ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு கோரிக்கை வைப்பதற்கான அடிப்படையே மாநில உரிமையும் இந்த மாநில சுயாட்சியும் தான். எங்களுக்கான எல்லா வளமும் இருக்கு, நாங்கள் எங்களை நிர்வகிச்சுக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னது. அதை தான் பேரறிஞர் அண்ணாவும் வந்து மாநில சுயாட்சியினுடைய முகமாக டெல்லி வரை சென்று ஒழித்தார். இன்னைக்கு அதனுடைய நீச்சு தான் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலங்களுமே கேட்டுட்டு இருக்குது. இன்னைக்கு முதன் முதலாக இந்தியாவிலேயே முன்னோடியாக தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி கொடியை அறிமுகப்படுத்தினார். அதை தொடர்ந்து இன்னைக்கு கர்நாடகாவில் ஒவ்வொரு தெருவிலும் கர்நாடகா அவர்கள் அந்த மாநிலத்துக்கான கொடி வந்து பறந்துட்டு இருக்குது. மாநில உரிமைன்னு சொல்லும் பொழுது தலைவர் கலைஞர் தந்தை பெரியார் அண்ணாவை கொடியை ஏற்றி வைக்கக்கூடிய அந்த உரிமையும் பெற்று தந்தார். அந்த வகையில் தந்தை பெரியாரினுடைய கொள்கைங்கிறது வந்து காலம் காலமாக இந்த ஆதிக்கங்கள் இருக்கிற வரைக்கும் தந்தை பெரியாரினுடைய கொள்கை வந்து நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அது நடைமுறையிலும் இன்னைக்கு செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டை தாண்டி இந்திய துணைக்கண்டம் முழுக்க அந்த தீ பரவிட்டு இருக்கிறதுங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில மத அரசியல் அப்படிங்கிறது அதிகம் கையில் எடுக்கப்படுது. குறிப்பா தமிழ்நாட்டிலையுமே அதை கையில் எடுத்து ஏதாவது பண்ண முடியுமான்னு சில சக்திகள் முயற்சிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அது எந்த அளவுக்கு எடுபடும் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பொழுதுமே ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடியது வந்து தந்தை பெரியார் மண் அப்படின்னு சொல்கிறோம். மத அரசியல் அப்படிங்கும் இங்கே சாமி கும்பிடுறவங்க இல்லாமல் கிடையாது. எல்லாருமே சாமி கும்பிட்டுருக்குறோம். ஒரு பெரியாரிஸ்ட் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தாய் கூட கடவுள் நம்பிக்கை உடையவராகத்தான் இருப்பாங்க. இங்கே எப்படியாவது முட்டி மோதி எதை எதை பூவையாச்சும் மலர வச்சிடலான்னு தான் மத அரசியல் அவங்களுடைய ஃபார்முலாவே அதுதான். ஒன்றும் மதம் இல்லாட்டினா ஜாதி. இது வந்து தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது 1970களிலிருந்தே வந்துருச்சு. சேலத்தில் வந்து மூடநம்பிக்கை ஒழிப்பு போராட்டத்தில் சம்பந்தமே இல்லாமல் தந்தை பெரியார் வந்து ராமரை செருப்பால் அடித்தார்னு சொல்ல போக, அதை வந்து அன்றைக்கிருந்து துக்ளக் பத்திரிகை வந்து மிகப்பெரிய அட்டைப்படமாக தலைவர் கலைஞர் செருப்பால் அடிப்பது போலவும் அதை வந்து பெரியார் கைத்தட்டி சபாஸ் சபாஸ் நீ அடின்னு சொன்ன மாதிரியும் சொன்னாங்க. ஆனால் அந்த தேர்தலில் தான் மிக பெரும்பான்மையாக திமுக வெற்றி அடைந்தது. அதை தொடர்ந்து ராமரை விட்டாங்க. ராமருக்கு பிறகு கிருஷ்ணரை கொண்டு வந்தாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது. கிருஷ்ணரும் வந்து இங்கே இந்த மண்ணில் வந்து தோத்து போனார். இதுலேயும் வந்து திமுக வந்து மெஜாரிட்டியில் வந்துச்சு.
மதம் தனி அரசியல் தனி அப்படிங்கறதுல வந்து தெல்ல தெளிவாக ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையை விளக்கி கொடுத்தது வந்து திராவிட இயக்கம் தந்தை பெரியார். அதனாலதான் இங்க வந்து மத அரசியல்ங்கிறது வந்து ஒருபோதுமே வந்து எடுபடுறதே கிடையாது. பெரியார் சிலை மீது கை வைக்கும் பொழுது முதல் நாளாக போய் நின்னவர்கள் பெரும்பான்மையானவர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் தான். அந்த புகைப்படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், காவி துண்டு போட்டிருப்பாங்க, நெத்தியில பட்டை போட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து தந்தை பெரியாரினுடைய சிலை மீது நீ எப்படி கை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால இங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத அரசியல் எந்த வடிவில் வந்தாலும் சரி, ஜாதி அரசியல் எந்த வடிவில் வந்தாலும் சரி, அது ஒருபோதும் இந்த மண்ணிற்கு இந்த மண்ணில் வந்து செட் ஆகாது. அது தொடர்ந்து தோல்வியை தான் தழுவும் அப்படிங்கிறது வந்து நம்ம வரலாற்று ரீதியாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மையாக தான் இருந்தது. அடுத்து சட்டப்பேரவை நிகழ்வுகள் குறித்து பேசிடலாம். ஏன்னா தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக எதிர்க்கணும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறாரு. இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையும் பெரிய பேசுபொருளாக இருக்கு சட்டப்பேரவையில். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னா மும்மொழி கொள்கையை நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும், இல்லை நாங்கள் அதை ஆராய குழு அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முரணை எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சர்? இது எப்படி நாங்கள் இருமொழி கொள்கை தான் தமிழக அரசோட கொள்கை அப்படிங்கிறாரு, ஆராய குழு அமைச்சிருக்கோம் மும்மொழி கொள்கை அப்படிங்கும் போது இதில் ஒரு முரணா தெரியலையா? சட்டமன்றத்தில் திமுக தலைவரை தான் நீங்கள் மும்மொழி கொள்கை மறைமுகமாக ஆதரிக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் மிக தெளிவாக தெரியும். அதை தளபதி அவர்களும் நாகரிகமாக வந்து கேட்டிருக்கிறாரு. நம்ம இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கணும்னு விரும்புகிறேன். என்னன்னா இருமொழி கொள்கை அப்படின்னா தமிழும் ஆங்கிலமும் தான். இவங்களை அண்ணா திமுகங்கிறது வந்து அமித்ஷா திமுக ஆயிட்டதுனால இவர் ஆப்கி பார் மோடி சர்க்கார் இந்தியும் தமிழும் தான் இருமொழி கொள்கைன்னு சொன்னால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால வந்து இவங்க வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவர்களுடைய முதலாளிகள் வந்து டெல்லியில் இருந்துட்டு இருக்கிறாங்க, நாக்பூரில் இருந்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்தியாவில் மும்மொழி கொள்கை சரி இல்லை புதிய கல்விக் கொள்கை எந்த மாநிலங்களும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லேயே நடைமுறைப்படுத்தாத பொழுது முதன்முறையாக நடைமுறைப்படுத்த மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கெல்லாம் நாங்கள் தேர்வு வைப்போம்னு அறிவித்தவர் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன். அது எந்த மாநிலமும் அறிவிக்கவே கிடையாது. இன்னைக்கு எடப்பாடி இப்போ சமீபத்தில் நாங்கள் இருமொழி கொள்கை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்னோம். அடுத்த நாள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் என்ன வந்துச்சு, நீங்கள் மூணாவது மொழியாக இந்தி எடுத்து படிக்கிறீங்களான்னு உங்களுடைய பகுதி நேரமாக என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் தமிழ் அந்த ஸ்டேட் ஹைவேஸில் இருக்கக்கூடிய ஒரு பலகை விமான நிலையம்ங்கிற பலகை திருச்சி விமான நிலையம்னு தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி நாங்கள் இருமொழி கொள்கை தான் ஃபாலோ பண்ணுறோன்னு சொன்ன அடுத்த நாள் அதுக்கு இடையில இந்தியில் வந்து அந்த பேரை ஒட்டுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள் அத்தனையிலையுமே இந்த சமீப காலத்தில் இந்தி வார்த்தை இந்தி வாசகங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் கூட விட்டுடலாம். ரேஷன் கடையில் எடப்பாடி பழனிசாமி படத்தை போட்டு கீழே அன்ன யோஜனா ஆரோக்கிய யோஜனா என்னென்னமோ பேர் போட்டிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக அரசை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை அப்படின்னா இந்தி வார்த்தையோ சமஸ்கிருத வார்த்தையோ தமிழில் இருந்துச்சுன்னா அதுதான் இருமொழி கொள்கைன்னு அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க அவங்கள சொல்லி நம்ம குறை கிடையாது, ஒரு ஆக்சிடெண்ட்டாக அமைந்த ஆட்சி அது. அதனால் அவர்கள் வந்து அந்த மாதிரி நினச்சிடக்கூடாது. இவர்களுக்கு வந்து வெளிப்படையாக சொல்வதற்கு தைரியம் கிடையாது, அதை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதே போல இருமொழி கொள்கையை மீறி இவர்களை வந்து நம்ம செயல்படவும் விடமாட்டோம். இங்கே வலிமையான எதிர்கட்சியாக திமுக இருக்குது, திராவிட இயக்கங்கள்லாம் இருந்துட்டு இருக்குது. கொரோனா காலத்தில் அண்ணாவுக்கு மாலை போட்டால் கொரோனா வந்துடும்னு சொல்லக்கூடிய இந்த இவர்கள் அண்ணா முழங்கிய இருமொழி கொள்கையை என்றைக்கோ போட்டு புதைச்சிட்டாங்க. திருப்பூரில் இருந்தக்கூடிய ஒரு மாநகராட்சி பள்ளிக்கு துரோணாச்சாரியார் பள்ளின்னு பேர் வச்சாங்க. விழுப்புரத்தில் இருந்தக்கூடிய அரசு பள்ளிக்கு அங்கே இருக்கக்கூடிய மேஜை நாற்காலிக்கெல்லாம் பாஜகவினுடைய கொடி வண்ணத்தை வந்து அடிச்சு வச்சாங்க. அதுதான் இவர்களுடைய யோகிதையை தவிர மோடி எங்கள் டாடின்னு சொல்லக்கூடியவர்கள் தான். தமிழக அரசு சட்டமன்றத்துல இதை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருமொழி கொள்கை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். அதாவது இவங்க அவங்க முதலாளிங்க கிட்ட சொல்லிடலாம், நான் வந்து இங்க இருக்கிறவங்களை சமாளிக்க முடியல, எதிர்கட்சிகளை சமாளிக்க முடியல, எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலின் போராட்டம் பண்ணிடுறாரு, மக்கள் வந்து திரண்டு அவங்க பின்னாடி நின்னுறாங்க.
அதனால நான் எது வேணாலும் பேசுவேன், நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க, நான் ஒண்ணும் பெருசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட மாட்டேன் முதலாளி, நீங்க சொல்றதுதான் நடக்கும்னு அங்க சொல்லிட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுற மாதிரி அழுவுனீங்க. அந்த ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் பொழுது கபட நாடகம் கபட நாடகம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒட்டுமொத்த வேஷதாரிகளும் அந்த கூடாரத்துல இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் அதிமுக ஆட்சி நடை இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் சாத்தியப்படவே படாது. தமிழக அரசுக்கு இந்த விஷயத்துல நீங்க சொல்ற மாதிரி நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் அழுகிற மாதிரி அழு அப்படிங்க போது மத்திய அரசையே திமுக எதிர்த்துக்கிட்டு தானே இருக்கு. அதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம அடுத்த செய்திக்கு போகலாம். பல்கலைக்கழகங்களை இரண்டா பிரிக்கிறது சட்டப்பேரவையில ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்துல எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை, அதை பிரிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, புதிதா ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குங்க அப்படிங்கிறாங்க. முதலமைச்சர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்? இந்த பல்கலைக்கழகத்தை பிரிக்கிறதோட நோக்கம் என்னவா இருக்கும்? அண்ணா பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் இரண்டையும் வந்து இப்ப இரண்டா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்து பொறுத்த வரைக்கும் அதை வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு இவங்களுக்கு கெடுலாம் விதிச்சிருந்துச்சு. நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், அதாவது நீ எதுவும் பண்ணக்கூடாது, ஆனால் நான் பண்ணலாம் உன் பேரில் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருந்துட்டுருக்குது. ஏன்னா 540 இணைப்பு கல்லூரிகளை வைத்துக்கொண்டு அண்ணா பல்கலைக்கழகம் இயங்கிட்டுருக்குது. இந்தியாவிலேயே மிக பெருமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகமாக இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்தவங்க வந்து உலக அளவில் மிக முக்கிய பொறுப்புகளில் 120 அதிகமான நாடுகளில் வந்து போய் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து போனவங்க இன்னைக்கு மத்திய அரசு இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ்னு நாங்கள் பிரிக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு அதை நாங்கள் பிரிக்க அனுமதிக்க முடியாதுன்னு சொன்ன இந்த அரசு இன்றைக்கு அதே வேலையை வந்து செய்யுது. ஏன்னா மத்திய அரசே நேரடியாக வந்து செய்தால் அது இங்கே மிகப்பெரிய போராட்டமாக ஆகும், பிரச்சனைக்குள்ளாகும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய இன்னைக்கு அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய அதிமுக அந்த வேலையை வந்து கையில் எடுத்துட்டு இருக்குது. இது நடைமுறைக்கு வந்தால் இங்கே பல சிக்கல்கள் இருக்கு. தமிழக அரசினுடைய தமிழக மக்களினுடைய வரிப்பணத்திலிருந்து உள்கட்டமைப்பு வசதிகள், அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அங்கே இருக்கக்கூடிய அசையும் சொத்து அசைய சொத்து எல்லாமே தமிழக மக்களினுடைய வரிப்பணத்தில் பார்த்து பார்த்து செய்யப்பட்டது வழங்கப்பட்டது. அதை பிரித்தால் இன்னைக்கு அதில் இடஒதுக்கீடுங்கிறது வந்து மிகப்பெரிய அடிவிலும் இன்னைக்கு மத்திய அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து தொடர்ந்து இரண்டாவது முறையாக எங்கெங்கெல்லாம் இடஒதுக்கீட்டில் கை வைக்க முடியுமோ அத்தனை இடத்துலையும் கை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆகையினால அண்ணா பல்கலைக்கழகத்தில் இடஒதுக்கீட்டுக்கு மிகப்பெரிய இது வரும். இங்கே தமிழக மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் வந்து குறைஞ்சு போகும். எப்படி நீட்டாலும் இன்னைக்கு தமிழக மாணவர்களுடைய வாய்ப்புகள் குறைந்து போகுதோ அந்த அளவிற்கு வந்து குறைந்து போகும் அப்படிங்கறத தான் பார்க்கிறோம். ரெண்டாவது வந்து இப்ப இருக்கக்கூடிய துணைவேந்தரா இருக்கக்கூடிய சூரப்பா, அவர் கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்தவர், அவருடைய நியமனத்திலே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தது. அவர் வந்து அவர் மேலே ஊழல் வழக்குகள் இருக்குது. கல்லூரியை சேர்ந்த தனியார் கல்லூரிகள்லாம் சேர்ந்து அந்த குழு வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கே போட்டாங்க. அவர் மேலே வழக்கு எடுக்க அவங்க மேலே வந்து விசாரிக்கணும், இவர் வந்து ஊழல் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் பகவத்கீதையும் உபநிஷத்தையும் படிக்கணும் இன்ஜினியரிங் மாணவர்கள்னு சொன்னவரும் அவர் தான். இப்போ இது பிரித்து இது பிரிப்பதன் மூலமாக இந்த கட்டுப்பாடு முழுமையாக மத்திய அரசுக்கு போகும். அவர்கள் வந்து ஒரு குருகுல கல்வி மாதிரி மாத்திடுவாங்க. தமிழகத்துக்கு நீட்ல இருந்து விலக்கு தாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, பல்கலைக்கழகங்களை பிரிக்கிறாங்க. கல்வி ரீதியா ஒரு மாநிலத்தை மட்டுமே இந்த மாதிரி மத்திய அரசு டார்கெட் செய்யறதுக்கு என்ன காரணமா? காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போகக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருந்துட்டு இருக்குது. உயர்கல்வி படிக்கக்கூடியதுல இந்தியாவிலேயே அதிகமான உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்கதான் இருக்கிறாங்க. கேட்டர்பில்லர்னு ஒரு நிறுவனம், அது வந்து வட மாநிலத்துக்கு பொறியியல் மாணவர்களை பொண்ணுங்க அதுல அந்த அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து பெண்கள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ரெக்ரூட்மெண்ட்டுக்காக போறாங்க. அங்கே ஆட்கள் கிடைக்காததுனால அவர்கள் திரும்பி வந்து தமிழகத்துல இருந்து தான் எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு தமிழகத்துல இருந்து போறக்கூடிய வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறவங்க எல்லாருமே ஒயிட் ஸ்காலர் ஜாப்னு சொல்லக்கூடிய அந்த அட்மின் பொறுப்புகள்லையும் இன்னும் அந்த ஐடி மென்பொருள் துறை நிறுவனங்கள்லையும் இருந்துட்டு இருக்கிறாங்க. பெரும்பான்மையான அத்தனை வெளிநாடுகள்லையுமே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து படிச்சுட்டு போனவங்க தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. கல் லிட்ரஸி ரேட்டுங்கிறது வெறும் பேர் எழுதி காமிக்கிறது, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. அதை தாண்டி இன்னைக்கு தொழில்நுட்ப கல்வி, மருத்துவ கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி மாணவர்கள்னு இந்தியாவிலேயே இந்தியா வந்து உலக நாடுகளோடு இன்னைக்கு பேசக்கூடிய அறிஞர்கள் அத்தனை பேரும் இந்தியாவையும் அமெரிக்காவையும் இந்தியாவையும் நியூசிலாந்து நெதர்லாந்தோட கம்பேர் பண்றாங்க கல்வியில. இது வந்து அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எரிச்சலா இருக்கு. இந்தி பேசக்கூடிய மாநிலத்திலே 10 லட்சம் பேர் இந்தியில ஃபெயில் ஆயிடுறான், ஆனா இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துலயுமே வந்து சிறந்து விளங்குறாங்க.
பாணிபூரி வாங்குறதுக்கு ஹிந்தி தேவை, அதனால ஹிந்தி படி அப்படிங்கிறாங்க. இதை விட ஒரு முட்டாள்தனம் கேவலமான ஒரு விஷயம் நாம பார்க்கவே முடியாது. விற்க வர்றவன் வந்து தமிழ்ல பேச மாட்டானா? அதை விட இங்க தமிழ்நாட்டில் நீங்க சவுக்காரப்பேட்டை போங்க, இந்த நார்த் சென்னைக்குள்ள இருப்போங்க, எவ்வளவோ ஹிந்தி பேசக்கூடியவர்கள் வட மாநிலத்தவர்கள்லாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. நாம பேசக்கூடிய தமிழை விட மிக சிறப்பான தமிழை பேசக்கூடியவர்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிலாம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் தமிழ் லிட்ரேச்சர் படித்தவங்க கிடையாது. தேவைக்கு ஏற்ப ஒரு 3 மாசத்துல அவங்க அந்த மொழியை கத்துக்கலாம். பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு மிக சமீபத்தில் ரொம்ப பரபரப்பாக நம்ம எல்லாம் இந்த ஹிந்தி எதிர்ப்பும் பொழுது பேசப்பட்டது. அவரை வந்து வடமாநில நண்பர் ஒருத்தர் ஹிந்தி கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்ன பொழுது 3 மாதத்தில் நீங்கள் கற்றுக்கலான்னு சொன்ன பொழுது 3 மாதத்தில் கற்றுக்கலாம் உண்மைதான், அதுக்கு மேலே அதில் கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்டிருப்போம். இன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கடையில் வடமாநிலத்தவர்கள் வைத்திருக்கக்கூடிய கடையில் நீங்கள் எங்கே போனாலும் அவங்க சரளமாக தமிழ் பேசுவாங்க. நாங்கள் தேவைனா எந்த மொழி வேணுனாலும் கற்றுக்க போகிறோம். அதனால் வந்து இவர்கள் இந்த பாரதிய ஜனதாவில் இருக்கவங்களும் சரி, இல்லை இந்த வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ் அமைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வைக்கக்கூடிய வாதம்ங்கிறது வந்து ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எள்ளி நகையாடும் அவர்களுடைய கூற்றை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்களை நாடு மேடும் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளை. நேர்களை இதுவரை நாளிதழ்களில் என்னென்ன செய்திகள் வந்திருந்தது என்பது குறித்து பார்த்தோம் பேசணும். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் என்னென்ன செய்திகள் பேசு பொருளாகி இருக்கின்றன என்பதை பார்த்துவிடலாம். புலம்பெயர் தொழிலாளர்கள் மரணம் குறித்து தகவல் இல்லை என மத்திய அரசு சொல்லியிருப்பதை விமர்சிக்கும் கார்ட்டூன் ஒன்று சமூக வலைதளத்தில் பேசு பொருளாகி இருக்கிறது. அதனை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய பொருளாதாரம் கொரோனா கட்டுப்பாட்டில் தத்தளிக்கும் நேரத்தில் மோடி பாராட்டினார் என ஓட்டு கேட்கும் டிரம்பை விமர்சித்து தி ஹிந்து நாளேடு கார்ட்டூன் வெளியிட்டிருக்கிறது. அதனை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது தொடர்பாக திரு அமுதரசன் அவர்களிடம் பேசலாம். திரு அமுதரசன், புலம்பெயர் தொழிலாளர்கள் கொரோனா டைம்ல இப்பவும் சரி அப்பவும் சரி பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் நடந்தே தங்களோட ஊருக்கு போனது பல விதத்திலையும் செய்தியாக இருக்கு, பலரும் பார்த்த விஷயம். அவங்க தொடர்பான எந்த தகவலும் இல்லை அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? 1947 பிறகு இந்த மாதிரியான ஒரு அவல நிலைங்கிறது இந்த கொரோனா காலத்தில் தான். அது இந்த மத்திய அரசினுடைய நிர்வாக திறன் இன்னாமை இந்த ஃபோர்காஸ்ட் பண்ணாத ஒரு நிலை தான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2019 நவம்பர்லேயே இந்தியாவுக்கு ரெட் அலர்ட்டை கொடுத்துச்சு. நீங்கள் கொரோனா வரப்போகுது, அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கங்க அப்படிங்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு எந்த மாநிலத்தில் எந்த ஆட்சியை கவிழ்க்கலாம், அங்கே போய் பாஜக ஆட்சி அமைக்கலான்னு பார்த்தாங்க. நமஸ்தே ட்ரம்ப்லாம் பண்ணாங்க, சீனாவிலேருந்து அவருடைய அதிபர்லாம் கொண்டு வந்தாங்க. இங்கிருந்து நம்ம தொடர்ந்து பார்த்தோம், 1500 கிலோமீட்டர், 5000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர்னு நடந்து அதே பாஜகவினர் தான். அவங்கெல்லாம் வந்து வேணுன்ட்டே நடந்தாங்க. அவங்கெல்லாம் பங்களாதேஷிகள், தமிழ்நாட்டில் பதுங்கி இருந்த பங்களாதேஷிகள். உலகிலேயே கொரோனா பாதித்த நாடுகள்லேயே சொந்த மாநில மக்கள் ஒரு இடத்துலேருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஒரு இடங்கள்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது பசியாலையும் போகிறதுக்கு வழி இல்லாமையும் விழுந்து செத்தது இந்த நாட்டில் தான், இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் தான். ஒருத்தரை கூட இந்த நாங்கள் இந்த கொரோனா காலத்தில் விளக்கேத்துங்க கைத்தட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்த அதே நேரத்தில் 1500 கிலோமீட்டர் ஒரு மாணவி அந்த அவங்களுடைய தந்தையை பின்னாடி உட்கார வச்சுட்டு சைக்கிள்லேயே பயணம் செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். இவர்களுடைய இது வெட்கக்கேடான ஒரு அரசு. இவர்கள் வந்து பொய் சொல்கிறதுக்குங்கிறது வந்து கொஞ்சம் கூட கூசாதா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கெல்லாம் அந்த இவர்கள் வந்து கூச்சநாச்சமே இல்லாத ஒரு அரசு. எது எடுத்தாலுமே பொய் தான். ரயிலில் வந்து 16 பேர் அடிபட்டு செத்தாங்க. அவர்கள் எப்படி அதுக்கும் இவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து கொரோனானால இவங்க வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கிடையாது, சூசைட் பண்ணிக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு வறுமையினால சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த உத்தரப்பிரதேசத்தில் அந்த நதியில் ஒரு தாய் 5 குழந்தைகளோடு விழுந்த செத்ததெல்லாம் பார்த்தோம்.
கிட்டத்தட்ட இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் உணவு கிடைக்காமல் இறந்தவர்களினுடைய சதவிகிதம் என்பது 45 சதவிகிதத்திற்கும் அதிகமானது அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய பிரபலமான பத்திரிகைகள் எல்லாம் எழுதிட்டு இருக்குது. இன்னைக்கு இவங்க எலிமையாக இந்த ராமர் கோயில் கட்டறதலயும் மற்ற விஷயங்களையும் சொல்லி இதை ஏமாற்றி விடலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. ஊடகங்களும் இப்ப வடமாநில ஊடகங்கள் பெரும்பான்மையாக அவருடைய கைகளில் இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த செய்திகள் எல்லாம் மக்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, அதனால் நேரடியாக பாதிப்படைந்த மக்களுக்கு அதனுடைய வலியும் வேதனையும் இன்னும் இருந்துட்டு இருக்குது. அவர்களுக்கு தெரியும் இவர்களுடைய லட்சணம் என்ன அப்படின்னு. நிச்சயமா நிகழ்ச்சியில வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தனமைக்கு மிக்க நன்றி. நீங்களே மற்றும் ஒரு நாடு மீடு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.